ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு புதுவிதமான சஸ்பென்ஸ்ஃபுல் பியூர்லி ஹாரர் த்ரில்லர் மூவி ஹியூமன் ஆர்கன்ஸ் டிராஃபிக்கிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இது. என்ன பண்றது, இது மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த படத்துல மிக்கி மவுஸ் டெரர் கேம் விளையாண்டா எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி சேசிங் த்ரில்லிங் பயங்கரமான ட்விஸ்டர் சஸ்பென்ஸோட நெயில் பைட்டிங் பண்ண வச்ச படம். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பிளே டெட், 2022 ரிலீஸ் ஆன மூவி. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருங்க, வீட்டையா ஏலத்துக்கு எடுத்துக்க போறீங்க, கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துரும், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கட்ட வேண்டிய காலேஜ் ஃபீஸையும் கட்டிடுவேன், இந்த வீடு ஏலத்துக்கு போகாமே நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ற. இல்லம்மா, உங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அதனால இன்சூரன்ஸ் பணம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க போன்ல அடுத்த பக்கம் இருக்கவும் சொல்ல, அதெல்லாம் இல்ல, எங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு எந்த ஒரு தடையுமே இல்ல, அவருக்கு இயற்கையான மரணம் தான் வந்திருக்கு, அட்டாப்சி பண்ண டாக்டர் தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா இஷ்யூவும் கிளியர் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போன்ல. இவதான் நம்மளோட ஹீரோயின். அடுத்த பக்கம் பேசுறவெல்லாம் முடியாதுமா, வீடு ஏலத்துக்கு போது, சீக்கிரமா வேற வீடு பாத்துக்கோ அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். இவ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஃபெட்அப் ஆயிட்டு தன்னோட தம்பி கால் பண்றான். தம்பி டிஜே. அவனுக்கு கால் பண்ணா அவன் போனையே எடுக்கலங்க. அப்புறம் என்ன வேலையா இருக்கான்னு பார்த்தா, அவன் தன்னோட ஃப்ரெண்டு கூட குரங்கு தொப்பிய போட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு கொள்ளடிக்க போறானுங்க. அவனோட ஃப்ரெண்டு பேர் ரோஸ், அவன் நம்ம ஹீரோயினோட முன்னாள் காதலன். அவன் தப்பான தொழில ஈடுபடுறான் அப்படிங்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு பிரேக்அப் ஆயிருக்கும். அவனும் போன் எடுக்காததுனால ஹீரோயின் ஃபெட்அப் ஆயிடுறான். அந்த பக்கம் டிஜேவும் ரோஸும் வீட்டுக்கு கொள்ளடிக்க போறானுங்க. டேய், நீ வண்டியை ஓட்டுறா, நான் போய் கொள்ளடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் போய் கொள்ளடிச்சிட்டு வரேன், நீ வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு தப்பிச்சு ஓடி எல்லாம் வர தெரியாது, நான் போய் கொள்ளடிச்சிட்டு வரேன், நீ வந்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல, டேய் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸே கிடையாது, எப்படி நான் போய் வண்டி ஓட்ட முடியும், அடிக்கிறது கொள்ளது திருட்டுக்காரு, இதுல டிரைவிங் லைசன்ஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கொள்ளையடிக்க உள்ள போறான் குரங்கு தொப்பியை போட்டுக்கிட்டு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா உள்ள இருந்து கன் சவுண்ட். நம்ம ரோஸ் ஓடி வர அவனை பார்த்து அந்த வீட்டோட உரிமையாளர் பொட்டு பொட்டுன்னு சொல்றான். சரி வேக வேகமா அந்த கார்ல ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்றான் கார் ஸ்டார்டே ஆகல, அதுக்குள்ள கீழே விழுந்த ரோஸ் தடி மாதிரி அப்படியே ஏற முடியாம அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். சமயத்துல பெட்ரோலும் வந்துருது. அவசர அவசரமா வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டிட்டு போறான். அவனோட முகத்தை போலீஸ் பாக்கல, அவனும் குரங்கு குல்லா போட்டிருக்கா இல்லீங்களா. இந்த பக்கம் அந்த போலீஸ்கார பொதுமக்கள் பாக்குறதுக்குள்ள இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்கறான். வீட்டுக்கு வந்த நம்ம டிஜி அக்கா கிட்ட நல்லா மாட்டிக்கிறான். ஏன்டா அவன் கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொல்றேன், நீ அவன் கூட போயிட்டு கொள்ளையடிக்க போன, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றேன், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்க, இறந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருந்தாலும் தம்பிய எப்படி இதுல இருந்து தப்ப வைக்கிறது அப்படின்ட்டு பயங்கரமா மனசுக்குள்ள ஒரே குழப்பம். அவளுக்கு நான் கேக்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லு, உன்னோட மூஞ்சை யாராவது பாத்தாங்களா? இல்ல இல்ல, நான் தான் குரங்குள்ள போட்டிருந்தேன், பாக்கல. சரி அந்த காரை என்ன பண்ண, காரை ஒரு ஒதுக்குப்புறமா போய் கொளுத்திட்டேன். இது யாரோட காரு, இது திருடின காரு, நீ பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிட்ட, வேற எந்த ஒரு எவிடன்ஸும் கார்ல இல்ல இல்லையா, சரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாத, அமைதியா ஒழுக்கமா இரு அப்படின்னு அக்கா காரி சொல்லிட்டு இருக்கும் போதே, ஐயோ ஒரு விஷயத்த மறந்துட்டேனே, என்னடா மறந்த அப்படின்னு கேட்க, என்னோட போனு ஜூஸோட பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல, அக்காவுக்கு தலையில இடிய போட்ட மாதிரி இருக்கு, ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனையில இருக்கோம், கிட்ட இருக்கிறது கூட இடம் இல்லாம வீடே இல்லத்துல போயிட்டு இருக்கு, இந்த சமயத்துல என்னடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, போனை எப்படிடா எடுக்கிறது, போலீஸ் அவனை இந்நேரத்துக்கு மார்ச்சரிக்கு அனுப்பியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து போனை போலீஸ் எடுத்துச்சுன்னா அடுத்து ஒன்னதான் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெயில போய் கழிதாண்டா திங்கணும், என்னடா பண்றது எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு இவன் பயங்கரமா குழம்பி போயிட்டு, ரெண்டு நிமிஷம் எனக்கு டைம் கொடு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த சீன்ல இவனை கூட்டிட்டு நேரா ஒரு இடத்துக்கு போறான். அங்க போனா ஆல்ரெடி மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த படிப்பு படிச்சிட்டு இருக்கான். அங்க போனவன் பேசி ஒரு மயக்க மருந்த வாங்குறா, அவளோ குடுக்கறதுக்கு டிமாண்ட் பண்றா, கேக்குற காசை கொடுத்துட்டு மயக்க மருந்த வாங்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமா வராங்க. இப்ப நான் இந்த மயக்க மருந்த போட்டுக்க போறேன், இத ஒரு டோஸ்க்கு அதிகமா போட்டா மயக்கத்துக்கு மேல உயிர் நிக்கிற அளவுக்கு போயிரும், உயிர் போகாது, இறந்து போன மாதிரி ஆயிடுவேன், நீ என்ன பண்ற, அர்த்தமா போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரு டெட் பாடி கிடக்குன்னு சொல்லிடு, உங்க என்ன எடுத்துட்டு போயிடுவாங்க, இப்போ மார்ச்சரியில அவனோட டெட் பாடியும் இருக்கும், அவனோட திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க, அதுல உன்னோட போனும் இருக்கும், அப்படியாவது நான் அதை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லக்கா வேணாக்கா, அதாவது இடக்கு முடக்கம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், எனக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம், நான் செஞ்சது தப்பு, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு தம்பி சொல்ல, நான் வாழ்க்கையில எல்லாரையும் இழந்துட்டேன், இருக்கிறது நீ மட்டும் தான், நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும் இல்லையா, எனக்காக நீ இருந்தே ஆகணும், இதுக்கெல்லாம் போனா உன்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும், இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் சொல்லிக்கிட்டே இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறா. போட்டுக்கிட்டவ டக்குன்னு அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொருகுதுங்க. அதே இடத்துல அவன் பை சொல்லிட்டு கிளம்புறான். இவளுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மார்ச்சரியில இருக்கா, உங்களோட பொணங்களா இவளும் படுக்க வச்சிருக்காங்க, அவளுக்கு நினைவு திரும்புது, கண்ணு மங்கலா இருக்கு, தெளிவா
தெளிவாக பார்க்கவே முடியல. அங்கே பார்த்தா நிறைய டெட் பாடிஸ்லாம் இருக்கு. இவளுக்கும் காலில் ஒரு டேகை போட்டு இவ்வளோ படுக்க வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் டேகை எடுத்து பார்த்தவன், சரி அவனோட டெட் பாடி எங்கே இருக்கு, அவனோட டெட் பாடியில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பரை வச்சு தான் அவனுக்கான பொருட்கள்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அவன் டெட் பாடியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமாக பார்க்குறான். அதில் எதுவுமே அவனோட டெட் பாடி கிடையாது. சரி இந்த ரூமை விட்டு வேறு இடத்துக்கு போகலாம், அட்டாப்சி பண்ணுற இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுறான். அந்த கதவு திறக்கவே இல்லை. அந்த சமயத்தில் வெளியில் யாரோ ஒருத்தர் நடந்து வர சத்தம், அவன் இடுப்பில் சாவி சொருகி இருக்கு, அதோட சத்தமும் பயங்கரமாக மிரட்ட கடன் ஓடி போயிட்டு கீழே கிடக்கிற டேகை எடுத்து அவன் காலில் மாட்டிக்கிட்டு எடுத்து போன மாதிரி படுத்துக்கிறான். அந்த சமயத்தில் அந்த ரூம்குள்ளே ஒருத்தர் வரான். வந்து அட்டாப்சி பண்ணுற டாக்டர், இவனோட பேர் கார்னர், எனி டைம் மூடியாகவே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், எல்லா டெட் பாடியும் எடுத்து பார்த்துட்டு அதில் புதுசாக வந்திருக்க டெட் பாடி இல்லையா அந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இப்படியே ஒரு ஒரு டெட் பாடியாக பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது அவளுக்கு உயிர் இருக்கு இல்லையா, அங்கே கண்டுபிடிச்சிட போறானோன்ட்டு உயிர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு படுத்த இடத்துல அப்படியே கிடக்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டெட் பாடி இருக்கு. அதை போய் பார்த்தவன் அந்த வண்டியை மூவ் பண்றதுக்காக கீழே குடிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இவளோட டெட் பாடியை பார்க்கறான். அவளோட கண்ணு ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா, உயிர் இருக்கா இல்லையான்னு உத்து பார்க்கறான். அந்த சமயத்துல இவ கண்ணை அப்படியே நில நிறுத்தி வச்சிருப்பா செத்து போன மாதிரி. நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும், எங்க கண்டுபிடிச்சிட போறானோன்ட்டு அவன் டெட் பாடி எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. போன வேகத்துக்கு இவ கடகடன்னு பின்னாடியே தொடர்ந்து போய் அந்த கதவை மூடாத அளவுக்கு தடுத்து நிறுத்திடுறான். ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. ஒவ்வொரு ரூமா பாக்குறா, அங்க ஓடுறது ஒளியறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கா. இவளோட டிரெஸ்ஸஸ் வேற எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு இங்கே அங்கே ஓடிட்டு இருப்பா. இல்ல பத்தாததுக்கு இவளுக்கு இன்னும் கண் பார்வை சரியா வந்திருக்காது, இயக்கத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா. அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு இருப்பா. போய் அந்த டெட் பாடியை தள்ளிக்கிட்டு மார்ச்சரி ரூம்குள்ள போறான். இது அட்டாப்சி பண்ற ரூமுங்க. இவ என்ன பண்றா, ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு ரூம்குள்ள போறா. அங்க போய் உள்ள பார்த்தா ஒரு பொண்ண எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. பயங்கரமான ஆக்சிடென்ட் கேஸ், பாட் அவுட், அவளோட பிளட் எல்லாம் கீழே ஊத்தி கிடக்கும். அதை ஹீரோயின் மிதிச்சிடுறா. அடுத்த செகண்ட் அவளை பார்க்கவே முடியாது, இந்த அளவுக்கு நில குலைஞ்சு போய் கிடப்பா. அங்க இருக்க லைட்டை போடுறா, அவளை அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. நம்மளாம் பிளட் ஓடி கிடக்கும். அவ பேர் என்ன ஏதுன்ட்டு பாத்துக்கிறா. களைஞ்சு கிடக்குற அவளோட துணிகள் எல்லாம் கரெக்டா போட்டு விடுறா. பக்கத்துலயே டாக்டர்ஸ் போட வேண்டிய டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிரெஸ்ல எடுத்து ஒன்ன போட்டுக்கிறா. அந்த இடத்த விட்டு வெளியில போனவன் எவிடன்ஸ் ரூம் பாக்குறா. அங்க பாக்ஸஸ் பாக்ஸஸா இருக்கு. நினைச்ச மாதிரி இவனோட நம்பர் இருந்தாதான் எந்த பாக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாத்துக்கிட்டே இருக்கா. உள்ள பார்த்தா அந்த டாக்டர் டக்குன்னு கிராஸ் ஆறான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள எட்டி பாக்குறா. அப்பா அவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான். திரும்பவும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இவனும் அந்த ரூம் மூடிட்டு பூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்ணும் போது இவ போனவ அந்த பொண்ணு கிட்ட போனா இல்லைங்களா ட்ரெஸ் மாத்துறதுக்கு, அங்க லைட்ட போட்டா இல்லைங்களா அதை ஆஃப் பண்ணிடுறா. லைட் ஆஃப் ஆறத அவன் நோட் பண்ணிடுறாங்க. இவ்வளவுதான், இந்த இடத்துல இருந்து சேசிங் சீன் ஆரம்பிக்கிற மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இவ அதே இடத்துல ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறா. எனக்கு கொஞ்சம் டவுட் வரும், இருந்தாலும் இன்னமும் ஏதோன்ட்டு அவன் போயிடுறான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு போன் கால் வருது. என்ன, அதை அட்டன் பண்றதுக்காக அவனோட ரூம்குள்ள போறான். அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வெளியில யாரோ ஒருத்தன் கார்ல வந்திருக்காங்க. வெளியில இருக்கிற கேமரா மூலியமா பேசிட்டு இருக்கான். இல்ல அது மைக்ல கேட்டுட்டு இருக்கு. நான் உள்ள வரணும், ரெடியா இருக்கா, நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்க அவன் அவனுக்கு ரிப்ளை கூட கொடுக்கல. அங்க இருந்து எழுந்தவன் வெளியில போறதுக்காக வேற ரூம்குள்ள போக ட்ரை பண்றான். அதையும் போட்டு போட்டுதான் பூடி வச்சிருக்கான். அதையும் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். நிறைய ஓடிடுறா. உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் வெளியில போறான். மெயின் கேட்டை ஓபன் பண்ணோன்னு வெளியில ஹார்ன் அடிச்சான் பாத்தீங்களா ஒருத்தன். அவன் உள்ள வந்து பணம் எல்லாம் கரெக்டா வந்துருச்சா, ஊர் உலகமே பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கும், போனதோட குடும்பம் பண்ணிட்டு இருக்க, சரி உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி உள்ள கை விட்டு பார்க்க டக்குன்னு அதை மூடிடுறேன். நான் வாங்கிட்டு போகணும், எதுவுமே இல்லாம என்கிட்ட கொடுத்தோம்னா மந்திர மாட்டேன், மெர்ச்சன்டைஸ் பண்ற வேலைப்பா, செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வளவல கொலக்கலன்னு பேசுறானே ஒழிய இவங்கிட்ட எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அவன் போனதுக்கு அப்புறம் கதவை சாத்தி மூடிட்டு உள்ள வர ட்ரை பண்றான். அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த சீன்ல காட்டுறாங்க இருந்த இடத்துல அவளை காணோம், எங்க போனான்னு தெரியல. அடுத்து இவன் எங்கயோ அவன் போயிடுறான். அந்த சமயத்துல நாய் சத்தமும் கேக்குது. நேரா அட்டாப்சி ரூம்குள்ள போறா. கண்டிப்பா இறந்தவனோட டெட் பாடி இங்கதான் இருக்கும். ஹியூமன் பார்ட்ஸ் டிராபிக்கிங் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா காலையில இறந்து போனது நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அவனோட டெட் பாடி கண்டிப்பா அட்டாப்சி பண்ற இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு டெட் பாடியை ஓபன் பண்ணி பாக்குறா. எதிர்பார்த்த மாதிரியே இவளோட பாய் ஃப்ரெண்ட் ரோஸ் தான். பாத்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் அவன் மேல இன்னும் பாசம் இருக்கும் அவளுக்கு. தேம்பி தேம்பி அழுதுட்டு அவனோட உடம்புல போத்திருக்க அந்த துணியை எடுத்து பாக்குறா. அதுல அவனோட கிட்னியை லாவிட்டாங்க, ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிருக்கு. இதை வச்சு இவனுக்கு நல்லா தெரியுது, இறந்து போனவங்கிட்ட இருந்து பாடியை இவன் திருடிட்டு இருக்கான் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாவ. பாடியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகணும்னு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல ரோஸோட கை அவளை டக்குன்னு புடிச்சுக்குது. ரோஸுக்கு உயிர் இன்னும் இருக்குங்க. பயங்கரமான ட்விஸ்ட், உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு சலைன் எல்லாம் ஏத்தி அவனோட பாடி பார்ட்ஸ
எடுத்து வித்துட்டு இருக்கான் அந்த நரிமூஞ்சி நல்லவன். சரி சரி கவலைப்படாத, ரத்தம் மூடாம இரு, எப்படியாவது உன்னை இந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுற. உன்னோட எவிடன்ஸ்ல தம்பியோட போன் இருக்கு, அதை எடுக்கதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இங்க பொறுமையாயிரு, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. இல்ல இல்ல, இந்த இடம் சேஃப் கிடையாது, இந்த இடத்த விட்டு நீ தப்பி, அவன் சரியில்லாதவன் அப்படின்னு அவனும் சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எவிடன்ஸ் ரூம் நோக்கி போறா. சரி, எவிடன்ஸ் ரூம்குள்ள போகணும்னா கண்டிப்பா அவன் கிட்ட இருக்க சாவி எடுக்கணும். அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, ஒரு டெட் பாடிக்கு அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட உடமைகள் எல்லாம் ஒரு துண்டு விரிச்சு அதுல எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான். சரி, நீ இவ உள்ள போய் சாவி எடுக்க போனவ, அந்த மெஷின் ஓடிட்டு இருக்க சவுண்டுக்குள்ள அவன் எடுக்கணும். டக்குன்னு அவன் மெஷினை ஆஃப் பண்ண இவன் ஒளிஞ்சுக்க, திரும்ப மெஷினை இயக்க, இப்படியே இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு போறா. அவன் என்னன்னா அந்த டெட் பாடியோட தோலையே உரிச்சிட்டு இருக்கான். தோலை உரிச்சவன் நெஞ்சு கூட்டையே தனியா எடுத்து வைக்கிறான். அப்படி ஒரு ஒரு பார்ட்ஸா கட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் சாவி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆனவ பக்கத்துல ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு தான் இருப்பான். அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு போன் வருது. 1 hour லானக்ஸ் அந்த இடத்துக்கு வருவான், நீ ஒரு லிவர் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல, டக்குனு அவன் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வர. ஏன்னா அடுத்து நம்ம பாய் ஃப்ரெண்டோட லிவர் தான் அவன் எடுக்க போறான். ஏன்னா அவன் உயிரோட இருக்கான்னு டாக்டருக்கு நல்லா தெரியும். உயிரோட லிவர் தான் தேவைப்படும் இல்லையா அப்படின்ட்டு பாய் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆறா. அவனால நடக்கவும் முடியல, பட் கத்திக்கிட்டே வரான், இப்ப நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போகணும், அடுத்து உன் லிவரை எடுக்க வரான், அவன் மட்டும் உன் லிவர் எடுத்தானா உன் உயிர் போயிடும், எப்படியாவது வா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த பக்கம் இவன் எல்லாம் கழுவிட்டு சாவி வந்து தேடி பாக்குறான். சாவிய காணும், எங்க போச்சுன்னு கீழே எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான். டக்குனு இவனுக்கு டவுட் வருது, எந்த யாரோ சாவி எடுத்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம வாட்சி மோதிரத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில வரா. இந்த பக்கம் பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அவங்க போனவங்க நேரா கேட்டு கிட்ட போயிடுறாங்க. சாவிய போட்டு ஓபன் பண்ண பார்த்தா எந்த சாவினே தெரியல, மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவன் நல்லா பாக்குறான், ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, இப்படி ஒரு ஒரு ரூமா பாத்துட்டு இருந்தா வேலைக்காகாது, நேரா போய் கேமராவை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை திரும்பி பாக்குறான். அந்த சமயத்துல அங்க இருக்க யூனிஃபார்ம் எல்லாம் கலைஞ்சிருக்கிறத பாக்குற. அப்போ இங்க யாரோ எழுந்து வந்திருக்காங்க, யாரோ சாகல, அவங்களோட துணி டஸ்ட்பின்ல கிடக்குது, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிணங்கள்லாம் இருக்க ரூம்ல போய் பாக்குறேன். இவளோட பாடிய காணும், நல்லா தெரிஞ்சிருது டாக்டருக்கு, நல்லா தெரிஞ்சிருது யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க. அவங்க எழுந்து வந்து நம்ம சாவியை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே நேரா போயிட்டு கேமராவை பாக்குறான். அவ அந்த கதவை திறந்துட்டு வெளி கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள இவன் விறுவிறுன்னு வரான். அவன் தான் எல்லா ரூமையும் பூட்டிட்டு பூட்டிட்டு வேலை செய்வானே. செக்யூரிட்டி ரூமுக்கு வரான், அதை திறக்க முடியல, காலாலே உதச்சு அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறான். கேமரால உள்ள போய் பார்த்தா கேமரால ஹீரோயினும் அந்த தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை இவன் கரெக்டா பாத்துறான். அந்த சமயத்துல இவ கடைசி கீயும் போட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணிடுறான். வெளியில போறதுக்கான வழியை ஓபன் பண்ணிட்டு திரும்பி பாக்குறா. ரோஸ் கீழே விழுந்து கிடக்குறான். எழுந்துடுறா, அவன் வரப்போறான், கஷ்டப்பட்டு அவனை தூக்குறா. அதே சமயத்துல அவனும் வந்துடுறாங்க. வந்தவன் கையில ஏதோ ஒரு கேஸ் மாதிரி இருக்கு, அதை அடிச்சிடுறான். ஆல்ரெடி அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டதுனால அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ரெண்டு பேருக்கும் மயக்கம் தள்ளாடுது. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ரெண்டு பேரையும் பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆல்ரெடி ரோஸுக்கு மயக்க நிலைமைக்கு போனதுனால அனஸ்தீசியா கொடுத்துருப்பான் போல இருக்கு. ரோஸ்க்கு இப்ப ஆபரேஷன் பண்ண போற மாதிரி படுக்க வச்சிருக்கான். இவள ஒரு பெட்ல கட்டு போட்டு வச்சிருக்கான். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு வருதுங்க. அந்த சமயத்துல பார்த்தா இவன் ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எடுத்து வைக்கிறான். இவன் பாத்துட்டு, ஐயோ இங்க ரெண்டு பேரையும் விட்டுடு, அங்க இங்க என்ன நடந்துச்சோ அதை வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க வந்து எதுக்காக வெளியில போகணும், ஆல்ரெடி இந்த நாட்டுக்குள்ளயும் இந்த உலகத்துக்குள்ளயும் இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி திங்குறீங்க, திருடி திங்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு வேல்யூ இல்லாத அந்த லைஃப் எதுக்கு, நீங்க இறந்தீங்கன்னா உங்களோட கண்ணு காது மூக்கு எல்லாத்தையுமே ஒரு விலைக்கு விற்கலாம், அது மட்டும் இல்ல அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும், உங்க கிட்னி லிவர் ஹார்ட் ஐஸ் ஸ்கின் போன் மேரோ ஈவன் பிளட் கூட அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எங்களை விட்டுடு அப்படின்னு ரொம்ப போராடுறான். அப்படியே அவனுக்கு மனசே இறங்கலங்க. நீங்க படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க, இந்த நாட்டுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்க, எதுக்காக உங்களை விட்டுடணும், தியா இந்த பையன் காலையில ஆக்சிடென்ட் ஆகி இருந்தான், ஆனா அவன் இறக்கலன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் என்ன பண்ண தெரியுமா, இன்னொருத்தவங்களோட பணத்தை கொள்ளையடிக்க இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கான், அப்படியாப்பட்டவன் உயிரோட இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, அவன் எனக்காக தான் போனான், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக போனான் அப்படின்னு. அப்படியா, என்ன படிக்கிற அப்படின்னு அவன் கேட்க, அனஸ்தீசியா சம்பந்தப்பட்டதான படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நல்லதான் செலக்ட் பண்ணிருக்க, அப்புறம் ஏன் படிக்கல அப்படின்னு. எங்க அப்பா இறந்துட்டாரு, அவரோட மரணத்தை சூசைட்னு ஒரு அட்டாப்சி பண்ண டாக்டர் தப்பா கொடுத்துட்டாரு, அதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் கிடைக்கல, கட்ட வேண்டிய லோனையும் கட்டல, எங்களோட படிப்பும் வீடும் ஏலத்துல இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருக்கோம், அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இறங்கினாங்க. இல்லம்மா, நீ ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோ, உங்க அப்பா செஞ்சதுதான் ஃபேவர், அவரோட வேல்யூ இல்லாத வாழ்க்கைய சூசைட் மூலமா போக்கிக்கிட்டாரு, அதனால இந்த நாட்டுக்கு நல்லது, அதே மாதிரி நீ உன்னோட ஆர்கன்ஸ் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இது உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ்வளவு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பாக்குறான், எதுவுமே கேக்குற மாதிரி இல்ல. ஹோம் பாட்ல கத்தி எடுத்து ரோஸ்க்கு ஆபரேஷன் பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில இவ கண்ணெதிர்க்கி அவனோட லிவரை வெளியில எடுக்கிறாங்க. கடந்து துடிக்கிறா, அப்ப கூட அவனுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல, உயிரோட இருக்கிறவனோட லிவரை எந்த டாக்டராவது எடுப்பாங்களா, அப்படியேப்பட்ட சைக்கோ இவன், நீ ஒரு சிக்குடா அப்படின்னு சொல்ல, நான் சிக்கெல்லாம் கிடையாது, நீங்க தான் சிக், உங்களுக்கு நான் கியூரர் அப்படின்னு பித்து
பிடிச்சவ மாதிரி பேசுறான். ஏதோ இவங்க பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரியும் இவன் அதுக்கு பாவத்துக்கு பிராயச்சித்தமா இருக்கிற மாதிரியும் அவன் பேசுவான். பேசிக்கிட்டே அவன் லிவர் வெளில எடுப்பான் பாருங்க. ரோஸோட உயிர் அவ கண்ணு முன்னாடியே அப்படியே போகும். துவா கதறுவா படுப்பாவி கொஞ்சம் கூட மனசேறங்க மல்வா தொண்டை வெளியில எடுக்கிற மாதிரி அப்படியே கொதிக்க கொதிக்க எடுப்பான். அந்த பார்ட்ஸ் எடுத்து ஒரு ஐஸ் பாக்ஸ்ல போட்டு கொஞ்சம் கேஸ ஃபில் பண்ணிட்டு அதை ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு போயிடும். தப்பிக்கணும்னு கத்தி எப்படியாவது ட்ரை பண்ணி எடுக்கலாம். இவளை கட்டி போட்டிருக்க ஸ்ட்ரக்சர் ரோஸோட ஸ்ட்ரக்சரை புடிச்சுக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி ஆபரேஷன் பண்ணி வச்ச கத்தி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி எடுப்பான். எடுத்து சேம் கையால சேம் கையில இருக்க கட்டா ஆக்க முடியாது இல்லைங்க. ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. கீழே விழுந்துரும். பாப்பா கட் பண்றதுக்கு ஒரு மெஷின் மாதிரி வச்சிருப்பான். அதை எடுக்கிறா. அதை எடுத்துக்கிட்டு இந்த கையில இருந்து கொஞ்சம் லாங்கா இருக்குங்க. இந்த கையை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் பயம் பயங்கர வேகமா பாஸ்டா வேற ஓடும் இல்லைங்க. வேற எங்கேயாவது பட்டுருச்சுன்னா இவளுக்கும் அழத்தாடி பட்டுரும். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கையில இருக்க கட்டை அவுத்துறா. அவுத்துட்டு டக்குன்னு கீழே இறங்க எஸ்கேப் ஆறதுக்குள்ள அவனோட காதுகள்ல இந்த மிஷின் ஓடுற சவுண்டு விழுந்துருது. கடகடன் அங்கே இருந்து ஓடி வரான். முத்தி முத்தி பாக்குறாங்க எங்கேயும் அவளை காணும். சரி நீ ஒரு ரூமா தேடி பாக்குறதுக்காக கிளம்பிடுறான். அப்பதான் தெரியுது இவன் ரோஸ் படுத்திருந்தான் இல்லையா அதே பெட்டுக்கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பெட்டுக்கடியில இருந்து வெளியில வந்து ரோஸ கடைசி முறையா பாத்துக்கிறான். கை கூட கை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. கடைசி அவன் முகத்தை பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு கேஸ் அவன் வச்சிருந்தான் இல்லைங்களா அந்த கேஸ் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் எவிடன்ஸ் ரூம்ஸ்ல பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இவன் தம்பியோட போன் இருக்கும்ல அதையாவது எடுத்துட்டு போலான்ட்டு எடுத்துட்டு போன லிக்விட அந்த கதவோட பூட்ல ஸ்ப்ரே பண்றான். அது நல்லா இறுகிடு. ஒரே அடிதான் அந்த பாட்டில வச்சு பூட்டு சுக்கு நூறா உடஞ்சி கீழே விழுகுதுங்க. உள்ள போனவ ஆல்ரெடி ரோஸோட நம்பர் தான் தெரியும் இல்லைங்களா. அதை வச்சு பாக்ஸோட நம்பரை கண்டுபிடிச்சு ஒரு வழியா அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வில்ல அவளை நோக்கி வராங்க. அவ கட கட கடன் என்ன பண்றான் அவன் பாக்ஸ்ல ஒரு கண்ணு வச்சிருப்பான். அது ஃபேக் கண்ணு நமக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் சீன்ல அவனுங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பானுங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அதை கையில எடுத்து வச்சுப்பா. இவன் வரதை பார்த்துட்டு வேற ஒரு ஷெல்ஃப் கடியில போய் ஒளிஞ்சுப்பாங்க. வந்தவன் அதை ஓபன் பண்ணி பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் நோண்டி நோண்டி பாக்குறச்சே மொபைல் மாட்டிக்குது. இதை எடுத்து இவன் பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கும். வெளியில போக எல்லா வழியும் லாக்கா இருக்கு. பின்னாடி பக்கமா ஒரு வழி இருக்குங்க. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் நேரம் அந்த மொபைல் எடுத்துட்டு போயிட்டு ரோஸோட முகத்துல அந்த போனை காட்டுறான். அப்பனே ஆகல கொஞ்சம் ரோஸோட கண்ணை ஓபன் பண்ணி வச்சு அந்த போனை ஆன் பண்ணிடுறான். பண்ணிட்டு அதுல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் பாத்துறான். இவன் பின்னாடி பக்கமா எஸ்கேப் ஆகி போனா இல்லைங்களா அந்த இடத்துல வரிசையா பெட்டு போடப்பட்டிருக்குங்க. ஃபுல்லா கவரால மூடி இருக்கு. அந்த இடத்துல பிங்க் கலர் லைட் எரியுதுங்க. ஒரு கவர் விளக்கிட்டு உள்ள பாக்குறா. அதுல வரிசையா பெட்ல நிறைய பேர் படுக்க வச்சு உயிரோட இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். யாருக்காவது கண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கண்ணை டொனேட் பண்றது, என்ன தேவைப்பட்டா ஸ்கின்ன கட் பண்ணி கொடுக்கறது, வேற கட் பண்ணி கொடுக்கறது, கட் பண்ணி கொடுக்கறது, இன்னும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு பொருளை தேவைப்படுற சமயத்துல எடுத்துக்கிற மாதிரி ஒரு சேவிங் பேங்க் மாதிரி உங்களை யாருக்கும் தெரியாம ஆப்ஸ் எல்லாம் போட்டு உயிரோட வச்சிருக்காங்க. அத பார்த்து அவளுக்கு மயக்கமே வருது. என்னடா இது இப்படி பண்ணிருக்கானேன்ட்டு அங்க இருக்கவன் என்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்க இவளுக்கு ஒண்ணுமே முடியல. தலையே சுத்திடுதுங்க. அதுலயே பின்னாடி பின்னாடி நடந்து போவா பாருங்க. பின்னாடி ஒரு தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது கீழே விழுந்துருது. இந்த சத்தத்தை கேட்டீவன் இங்க பாருமா நீங்கதான் இருக்கியா உன்னோட டீடைல்ஸ் மொத்தமும் மொபைல்ல பாத்துட்டேன். உன்னோட தம்பி பேர் டிஜே இல்லையா அவன் அவன் கூட சேர்ந்து கீழடிக்க போனதுனால அவன் போனு இங்க மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கதான் நீ உள்ள வந்திருக்க இல்லையா உன் விஷயம் மொத்தமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. மைக்ல பேசுறாங்க நீயா ஒழுங்கா வந்துரு இல்லனா உன் தம்பியோட லைஃப் நாசமா போயிடும். இதை எடுத்து நான் வெளியில கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்றான். இவன் இதுக்குள்ள வராம இருந்திருந்தா கூட அவன் தம்பியோட போனு வெளியில வந்திருக்கவே வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கப்புறமும் இவன் வெளியில கொடுக்க போறது கிடையாது. இருந்தாலும் அவளை மிரட்டுறான். இவன் இங்க பேசிட்டே இருக்கு. அவன் நேரா போய் உனக்குன்னு ஒரு பர்சனல் ரூம் இருக்குங்க அதை உடச்சு உள்ள போறான். இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க. அவன் பாடியா இருக்கும் போது ஒரு ஒயிட் துணியை யூஸ் பண்ணிருப்பா இல்லைங்களா அதை எடுத்து அங்க இருக்கிற டாகோட ஸ்மெல்லிங் சென்ஸ்ல வைக்கிறான். அவளை பிடிக்க சொல்றான். அது பார்த்தா மெலினேஷன் டாகுங்க. அந்த டாக் அந்த துணியை மோப்பு முடிச்சுட்டு இவ்வளவு தேடி பிடிக்குது விரட்டுதுங்க. அவனோட ரூம் குள்ள போனா இல்லைங்களா அங்க ஒரு போன் இருக்கிறத பாக்குறான். அது லேண்ட்லைன்ங்கிறதுனால அவரோட தம்பிக்கு கால் பண்ணி பேசுறான். அவன் ஆல்ரெடி வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில. இங்க பாரு தயவு செஞ்சு இந்த ஸ்டேட்டை விட்டே வெளியில போயிடு. என்னால இங்க இருந்து தப்பிச்சு வர முடியும்னு தெரியல. ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னால இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் வெளியில எஸ்கேப் ஆகணும்ட்டு. என்னால முடியல அப்படின்னு அவ சொல்ல இல்லக்கா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக போறது இல்ல. நீ இவ்வளவு நேரம் பேசாததுனால உண்மையாவே இறந்துட்டியோ அப்படின்னு பயங்கரமா பயந்துட்டேன் நானு. இதுக்கு மேல உன்னை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். இப்ப உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு அவன் சொல்ல அவ எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனை அங்கிருந்து போக சொல்றான். அதுக்குள்ள அவ பேசிட்டு இருக்க கால் கட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த வில்ல ஆல்ரெடி போன்ல எல்லாம் கட் பண்ணிட்டான். அவன் முன்னாடியும் வந்து நிக்கிறான். இந்த இடத்துக்கு நாயும் வந்துருதுங்க. அந்த நாயை பார்த்து பயப்படாத ரொம்ப நல்ல நாயி நான் விசில் ஊதுனாதான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
விசில ஊதுறான். அவளை துரத்தி பிடிக்குது பாருங்க. அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி அந்த நாய் மேலேயே அடிக்கிறா. அங்க இருந்து வேற ரூம்க்கு எஸ்கேப் ஆகி ஓடுறா. அந்த கதவை பூட்டினதுனால அந்த கதவை போட்டு பொறாண்டிட்டு இருக்க அந்த நாய் வெளியில நின்ன தம்பி ஷெரீஃபுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இந்த பக்கம் மிக்கி மவுஸ் மாதிரி இவ ஓடுறது, அவன் துரத்துறது, நாயை விட்டு ஏவுறது இப்படியே நடந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்தாவ அங்க எங்கேயும் ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நல்ல வேலையா ஷெரீஃபும் வந்துடுறான். டிஜே ஆல்பிரைட் தானே, என்ன வேணும் உனக்கு, எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல இங்க உங்க அக்கா மாட்டிட்டு இருக்கா, எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லு. என்ன விஷயம், எப்படி இந்த மாஸ்டரில உங்க அக்கா மாட்டிட்டு இருக்க முடியும், இல்ல அவ இறந்து போனா அவளுக்கு உயிர் வந்துருச்சு பட் அவளால வெளியில வர முடியல, அவளை தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு இவனை கூட்டிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். அங்க ஆல்ரெடி வெளியில ஒரு கேமரா இருக்குங்க, அதுல பேசினா உள்ள இருந்து அவன் தான் கதவை திறப்பான் இல்லைங்களா. ஷெரீஃப பார்த்தோன்னா கை கால்லாம் உதறல் எடுத்து அதையும் திறக்கிறாங்க. கேமரால தன்னோட தம்பி உள்ள வரத அவளும் கவனிச்சிடுறா. ஐயோ நம்ம தம்பி எதுக்கு இங்க வரான், எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பட்டன் மூலியமாவே கதவு திறக்க முடியும். அதவே திறந்து விட்டுட்டு தூரம் நோக்கி இவளும் ஓடுறா. நல்ல வேலையா கதவு திறந்துக்குது, ஷெரீஃபும் தம்பியும் வெளியில நிக்கிறாங்க. கடவுளே என்ன காப்பாத்திட்ட ஷெரீஃப், ஏன் எங்களால இருக்க முடியல, நான் மயக்க நிலைமையில இருந்தேன், நான் மயக்க நிலைமையில இருக்கும் போது செத்துட்டேன்னு சொல்லி இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. பட் இங்க இருக்க டாக்டர் சரியில்லை, இங்க இருக்க பேஷன்ஸ் கிட்டையும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, அவங்களோட ஆர்கன்ஸையும் திருடி வித்துட்டு இருக்கான், அப்படியே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும்ல நான் யாரா இருந்தாலும் விட மாட்டேன், இடத்துக்கு மாற யாரு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கப்படும், ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை நோக்கி நடக்கிறாங்க. அந்த சமயத்துல தம்பி கிட்ட பேசலான்னு கிட்டக்கு போறான். அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், கதவு வரைக்கும் போன ஷெரீஃப் திடீர்னு திரும்பி கையில வச்சிருக்க லத்தியாலேயே அவளை ஒரே அடி எடுத்த செகண்ட் தம்பிய மூஞ்சிலே போட்டு அடிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு ஹியூமன் டிராபிக்கிங் பண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்து நீக்கிட்டே ஹெல்ப் கேப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் மாறி மாறி அடிக்கிறாங்க. அக்கனை அவ கையில வச்சிருக்க கன் எடுத்து அவனை பாத்தி நீட்ட, ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டு கொண்டுட்டு நீங்க வெளியில போய் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, பார்த்த நம்ம வில்லன் கேமரா மூலியமா மைக்ல பேசுறான். அந்த கன்னு வந்து ஃபேக்கான கன்னு, அதுக்காக நீ பயப்படாத அப்படின்னு ஷெரீஃப் கிட்ட சொல்ல, இவனும் அவனோட கூட்டாளி இல்லையா காப்பாத்தி விட்டுட்டான். உடனே ஷெரீஃப் சும்மா இல்லாம அவனோட ஒரிஜினல் கன்னை எடுத்துறான். ரெண்டு பேரையும் நோக்கி ஷெரீஃப் சுட ட்ரை பண்ண, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு உயிரோட வேணும், உயிரோட அவங்க ஆர்கன்ஸ வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா, ரெண்டு பேரும் எப்படி நான் ஒரு ஆளா மேல கூட்டிட்டு வர முடியும் சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஹீரோயின் அவ கையில வச்சிருக்க ஃபேக் கன்னாலேயே ஷெரீஃபோட நெஞ்சில வேகமா அடிச்சுட்டு ஓடிடுறான். தம்பியும் கூட்டிட்டு ஓடுறாங்க. ரெண்டு பேரும் கேட்டை நோக்கி ஓடுறதுக்குள்ள வில்லன் கேட்ட மேல இருந்துகிட்டே சிசிடிவி மூலமா பார்த்து பட்டன் மூலமா ஆஃப் பண்ணிடுறான். கேட்டும் மூடிக்குது. சரின்னு வில்லன் இவர் எங்க இருக்குன்னு தேட வருவான். அது வச்சிருந்த ஐஸ் பாக்ஸ்ல இருக்காது, இவ தான் அதை தூக்கி நாய்கிட்ட போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருப்பாளே, அது நல்லா சாப்பிட்டு இருக்கும் பேட் டாக்னு அதை பார்த்து திட்டிட்டு கதவை சாத்திட்டு போறான். ரெண்டு பேரும் வெளியில போராடிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வந்துடுறான். இவன் எங்க ஒளி இல்லாமா அங்க ஒளி இல்லாமான்னு பாக்குறான். ஹாஸ்பிட்டல் சுத்தி சுத்தி அண்ணனும் தங்கச்சும் ஓடுறாங்க. டக்குன்னு ஷெரீஃப் என்ன பண்றான், விசில் எடுத்து ஊதி ரெண்டு பேரையும் பிடிங்கன்னு சிக்னல் காட்ட அந்த நாய் படுவேகமா அவங்களை துரத்துதுங்க. அவ வேற வழியா போ சொல்லிட்டு அவன் டக்குன்னு கேட்ல ஏறான் டைப் பண்றாங்க. அந்த சமயத்துல படுபாவி டாக்டர் மேல போய் கேட்ல எலக்ட்ரிசிட்டிய கொடுத்துறான். துடி துடிச்சு கீழே விழுகும் போது நாயும் வந்து அவனை கவ்விடுதுங்க, விடவே மாட்டேங்குது. சிசிடிவி கேமரா மூலமா பார்த்தவில்ல அதை பார்த்து சிரிக்கிறான். அப்படியாப்பட்ட சைக்கோ இல்ல இவன், அவன் கீழே விழுந்தும் நாய் அவனை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்து அவ நாய துரத்துறா, நாய் விடலன்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கேட்ல இருக்க கரண்ட் பிடிச்சிட்டு நாயை தொடறா. நாய்க்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருதுங்க. நாய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அந்த இடத்த விட்டு ஓடி போனோட அங்க ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அந்த கதவை ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. நாய் இவங்களை துரத்திக்கிட்டு திரும்பவும் ஓடி வருது. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு கதவை மூடி லாக் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வரான். அவன் இதுக்குள்ள போயிட்டாங்களா, அவளையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்க மாட்டி கம்ப்ளீட்டா அதை லாக் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு டாக்டர் வந்தவன், எதுக்கு லாக் பண்ற, அவங்களை வெளியில எடு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ நினைச்ச மாதிரி அவங்க சும்மா கிடையாது, அவங்கள எல்லாம் உயிரோட வெளியில விட்டா சரியா வராது, உனக்கு அவங்க உயிரோட வேணும்னா மயக்க மறந்து இதுக்குள்ள செலுத்து, அவங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களை புடிச்சு மேல தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹாரன் சவுண்ட் கேட்க, யார் வந்திருக்கா அப்படின்னு ஷெரீஃப் கேக்குறான். மேனிக்ஸ், அது ஒருத்தர் ஆர்டர் கொடுப்பாங்க, உங்ககிட்ட இருந்து பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு உங்ககிட்ட கொடுக்கறது மேனிக்ஸோட வேலை, இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், வண்டி நிக்குது ஆனா உள்ள இருக்கேன், அவன் என்ன பாத்துருப்பான் இல்லையா, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் ஒளிஞ்சுக்க சொல்றான். இந்த நேரத்துல மேனிக்ஸ் உள்ள வரான். வீட்டுக்கு வெளியில என்ன பண்ற அப்படின்னு கேட்க, பெரும் கீழே போனவங்க பேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு எது இருக்குன்னு பாக்குறாங்க. ஒரு லைட் இருக்கு அதை ஆன் பண்ற. அப்பதான் அக்காவை பார்த்து, அக்கா நமக்கு ஏக்கா இவ்வளவு கஷ்டம், ரெடி நம்ம வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், நமக்கு நீ யாருமே இல்லையா காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்ல, இருக்கேன்டா நம்ம ரெண்டு பேரும் டீம், நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போக போறோம் என்ன நம்பு அப்படின்னு தம்பி கிட்ட ஆறுதல் சொல்றா. இங்க வந்த மேனாச்சு லிவர், அதை எடுத்துட்டு வந்து கையோட கொடுத்துட்டா நான் இப்படி போயிடுவேல அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல லிவர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, என்னால இப்ப லிவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்பதான் 100 grams போட்டு விட்டேன், அதுக்குள்ள லிவர் காணா போச்சு அது இதுன்னு சொல்ற, எப்படிப்பா போகும் அப்படின்னு சொல்ல, 1 hour வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அது டீகே ஆயிடுச்சு, நீ கரெக்டான டைமுக்கு வந்திருந்தீங்கன்னா உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா உன் கண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் வந்தபோது உன் கண்ணுல இது மாதிரி அடிபடலையே, இப்ப அடிபட்டிருக்கே என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, உன் முகத்தை பார்த்தாலும் உன்னோட ஆட்டிடியூட பார்த்தாலும் ஏதோ வித்தியாசமா தெரியுது, எனக்கு லைட்டா பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்
கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அப்போ ஷெரீஃபோட வண்டியை பாத்துறான். ஷெரீஃபோட வண்டி இங்க இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன புடிச்சு கொடுக்க போறியா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர அவன் தான் எதுக்கும் பேச மாட்டானே, அப்படியே உம்முன்னே நிக்கிறான். இவன் தான் ஓவரா பேசுவானே, பேசிக்கிட்டே இருக்கான். பின்னாடி வந்த ஷெரீஃப் இவன் எதிர்பாராத நேரத்துல கண்ணை வச்சே சுட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கீழே இருந்தாங்க இல்லையா, ரெண்டு பேருக்கு பயம் வந்துருது. ஐயோ கன் சவுண்ட் எல்லாம் கேக்குது, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பாக்க வந்தவனுக்கு வயித்துல லைட்டா கண்ணு கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும், பிளீடிங் பயங்கரமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருந்தாங்க இல்லையா, எப்படி தப்பிக்கலாம்னு பாக்கும் போது அங்க ஒரு ஹேமர் இருக்கு, அதை எடுத்துக்கிறான். அதே சமயத்துல அங்க ஒரு கபோர்டு இருக்கு, அதை தள்ளி வச்சுட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு, அந்த ஓட்ட வழியா போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி அது வழியா போகலான்னு பாக்குறாங்க. அந்த பக்கம் போனா ஷெரீஃபும் டாக்கும் அடிப்பட்டவனா உள்ள எடுத்துட்டு வந்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை இவங்களால பாக்க முடியுது. சரி அடிப்பட்டவனுக்கு லிவர் நல்லா இருந்தா அதை எடுத்து அனுப்பிடலாமே அப்படின்னு பேச, ஏ இப்பதான் நீ அவனை சுட்டா லிவர் கிட்ட சுட்டுருக்க, அவனோட லிவரை எப்படி எடுக்க முடியும், ஆல்ரெடி அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கீழே நிறைய பேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கல உங்களோட லிவர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி அவங்களோட ஃபுல் டேமேஜ்டு, அவங்க ரோட் சைட்ல வாழ்ந்த பீப்புள் ஃபுல்லா ட்ரங்க், அதனால கம்ப்ளீட்டா அவங்களோட லிவர் எல்லாம் ட்ரை ஆயிருக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, பட் ஓ லிவர் நல்லா இருக்கு ஷெரீஃப் அப்படின்னு வயித்த தொட்டு பார்க்க அவனுக்கு கோவம் வந்துருது. இது மாதிரி எல்லாம் திங்க் கூட பண்ணாத, லிவர் எடுக்கணும் கிட்னி எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள அங்க வாக்குவாத வர, அந்த சமயத்துல அடிப்பட்டவன் கொஞ்சம் மூவ் பண்ண ரெண்டு பேரும் தர தரன்னு அவனை இழுத்துறாங்க. சரி கீழே இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களை புடிச்சா அவங்களோட லிவர் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அக்காவையும் தம்பியும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஷெரீஃப் அதுக்காக கீழே போயிட்டு இவன் ஒருத்த இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கேட்பா இல்லைங்களா போன் எல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம் நேரத்துல கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி போன்லயே சொல்லிட்டு அப்படியே சிசிடிவி கேமராவை பாக்குறான். அதுக்குள்ள இந்த பொண்ணு வெளியில வந்து அடிப்பட்டவனை காப்பாத்தி அந்த ஹோல்குள்ள இழுத்துட்டு போறா. அதை இவன் கேமரால இருந்து பாத்துறாங்க. ஓ எலி இங்கதான் பதுங்கி இருக்கா, இதோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு இன்னொரு கேப் இருக்கு, அந்த வழியா போனா பிங்க் கலர்ல லைட் போட்டு பேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. மூணு பேரும் இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. மேனஸ்க்கு இப்பதான் தெரிய வருதுங்க, இது வரைக்கும் அவங்க செத்து போனவங்க உடம்புல இருந்தா லிவர் எடுத்து கொடுக்கறான் பாடி பார்ட்ஸ் எடுத்து கொடுக்கறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். உயிரோட இருக்கவங்கள இங்க இது மாதிரி பேஷன்ஸா வச்சு அவங்கள்ட்ட இந்த பாடி பார்ட்ஸ் எடுக்கிறான்னு இப்பதான் அவனுக்கு தெரியும். பயங்கர ஷாக் ஆயிடுறான். சரி நீ எனக்கு காசு கொடுத்தீனா உனக்கு நான் லிவருக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த பையன் பேரம் பேச, அது எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்ல, அதான் வெளியில ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கானுங்களே அவனுக்கு லிவர்ல ஏதாவது ஒரு லிவரை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டு சொல்ல, அந்த சமயத்துல டாக்டர் ஸ்மோக்கிங் கேஸ் தூக்கி தூக்கி எறியறாங்க. அவங்க மூணு பேருக்கும் மூச்சு முட்டுற சமயம் நாவ என்ன பண்றான், அந்த ரூம்ல ரெண்டு மாஸ்க் இருக்கு, எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு எப்படியாவது இந்த புகையை சமாளிச்சுக்கிற, ரெண்டு பேரும் இருக்கிற கட்டில்களுக்கு அடியில ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமும் ஓடிடுறா. ஷெரீஃபும் டாக்டரும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி பாக்குறாங்க. ஒரே ஆக்சிஜன் மாஸ்க்ல ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த பையனும் மேனுக்கும் ஒரு கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு ஆக்சிஜன் கேன் இருக்கும், அதை மட்டும் இவ கையில எடுத்துட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த பையன் சிலிண்டர் மாஸ்க் எடுத்துக்கிட்டு ஷெரீஃப் மண்டையிலே போட போறான். பின்னாடி வந்த டாக்டர் அவனுக்கு கரண்ட் ஷாக் மாதிரி கொடுத்துறான். அதே இடத்துல அவன் சுட்டுட்டு விழ ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோம் எங்க இருக்கா அப்படின்ட்டு அவளை தேடுறாங்க. அவ கிட்டக்க நெருங்கி போயிடுறான். ஷெரீஃப் இவளை தேடி கண்டுபிடிச்சாங்க. அவளை கிட்டக்க நெருங்கி வர அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் டேபிள் மேல வச்சு நம்மரால ஒரே அடி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும் இல்லைங்களா, ஆப்போசிட்ல ஷெரீஃப்க்கு அவன் முகத்திலே ஸ்ட்ரெயிட்டா சிலிண்டர் மாஸ்க் ஏறிடுது. ஷெரீஃப் இறந்ததுக்கு அப்புறம் இவனால பிசினஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, டாக்டர் அங்க இருக்க பேஷன்ட்ஸ் எல்லாருமே சுட்டு கொண்டுறான். அடுத்து உங்க அக்காவோட லிவர் இந்த கேஸ சுவாசிச்சே போயிருக்கும், ஓ லிவர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பையன் நேர திறன் எழுத்துட்டு போய் அவனோட டி ஷர்ட் எல்லாம் கட் பண்றான். அப்படியே மைக்ல வேற பேசிட்டு இருக்கான், என்னோட லைஃப் கம்ப்ளீட்டா வீணாக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும், நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், கடைசியா ஒரு விஷயத்த நான் செய்யணும், ஓ தம்பி ஓ கண் எதிர்க்க சாகிறத நீ பாக்கணும், அப்பதான் மீதம் இருக்க லைஃப்ல இதை நினைச்சே நீ சித்திரவதப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுக்கு ஆபரேஷன் பண்ண போறான். அந்த இடத்துக்கு முடியாம இவ வரா, ஏன் இவளுக்கு மயக்கம், இந்த கேஸ சுவாசிச்சதுனால தம்பிய ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அவன் பாக்காத சமயத்துல ஒளிஞ்சுக்கிறா. அடுத்து அவன் இருக்கானா இல்லையானு அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறா, அவனை ஆளை காணும். இவ நெருங்கி தம்பிய படுக்க வச்சிருக்க அந்த கட்டில் கிட்ட போக தம்பி அந்த இடத்துல இருந்து எழுப்புறான். பின்னாடி நிக்கிறான் பின்னாடி நிக்கிறான்னு தம்பி சொல்லி திரும்பி பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. மயக்க நிலையில இருந்தாலும் பயங்கரமா அவன் கூட போராடுவா. பக்கத்துல இருக்க லிக்விட் ஹைட்ரஜனை தூக்கி மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணி அவன் மூஞ்சி உறைஞ்சு போயிடுதுங்க. அந்த சமயத்தை எதிர்பார்த்து ரே குத்து விடுவா பாருங்க, முகம் போய் ஒரு டேபிள் அடிக்கும். லிக்விட் ஹைட்ரஜன் பட்டுச்சுன்னா சில்லு சில்ல போட்டு உடஞ்சிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி உன் முகமும் பக்கம் அப்படியே செதறி விழுகும். பாக்குறதுக்கு அப்படியே டெர்மினேட்டர் மாதிரி இருப்பான். பக்கம் தம்பி பெட்ல படுத்திருக்கான் இல்லைங்களா, போராடுற அக்காவை பாக்குற இப்ப வாடா அப்படின்னு சொன்னவ பயங்கரமா ஃபைட் போடுறான். அவன் கத்தி எடுத்துக்கிட்டு அவளை சர மாதிரியா வெட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு வழியா அவளை புடிச்சு கையால வெட்ட போற சமயத்துல நல்ல வேலையா முன்னாடில இருந்து வந்த மேனஸ் டாக்டர் தாக்கு அவன் பிடியில அவளை விட்டுறான். இந்த பக்கம் மேனஸ வெட்டுறதுக்கு ட்ரை பண்ண அதுக்குள்ள மேனஸ் அவன் கையில இருக்க கத்தி எடுத்து அவகிட்ட பாஸ் பண்ண, கத்தியால டாக்டரோட மூளையிலே சொருகுவான். புரியுதா, நீ ஒரு சிக்காந்தா உன்னோட கியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்டையை அப்படியே புடிச்சு திருப்புவா கொடைவா. அதே இடத்துல டாக்டர் காலி அப்படின்னு ஒரு டயலாக சொல்லுவா பாருங்க. இந்த மாதிரி அயோக்கியனுக்கு இது மாதிரி முடிவு கண்டிப்பா தேவை. சும்மா வெறித்தனமா எழுந்து நிப்பா. அடுத்த சீன்ல என்னப்பா லிவர் தரேன்னு சொன்னீங்க, இவர் தந்தாக்கான சன்மானத்தை
நான் கொடுப்பேன் அப்படின்னு மேனு சொல்ல இவன் டாக்டர் ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் கேமரால இருந்து பாத்துட்டு இருக்காங்க. வழியா அவனோட லிவர் எடுத்து மேனு கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கான பேமெண்ட்ட வாங்கிட்டு வெளியில வராங்க. இப்ப மேனுக்கு தெளிவா அவங்க கிட்ட சொல்லுவோம், இது வரைக்கும் இறந்து போனவங்களோட பாடி பார்ட்ஸ் தான் இவன் வித்துட்டு இருக்கான், இல்லீகல் தான், இருந்தாலும் அதை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பட் உயிரோட இருக்கவங்களோட எப்படி எடுக்க இவனுக்கு மனசு வந்துச்சு, நேரம் நரகத்துலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு வழியா தான் போறேன், உங்களுக்கு ஏதாவது லிப்ட் வேணுமான்னு கேட்க, சரி இன்னும் ரெண்டு பேரும் அவனோட வண்டியில இருக்கிறாங்க. அவன் டிரைவ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சுதந்திர காற்று சுவாசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கண்ணில இருந்து பயங்கரமான கண்ணீர் வரும். இதோட இந்த படம் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான சஸ்பென்ஸ்ஃபுல் ஹாரர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.